எங்களுடைய பேர குழந்தைகளுக்கு ஒரு வாழ்த்து கவிதை படிக்க ஆசைப்படுகிறேன். அருமையான அழகு சின்ன கண்ணனே, அன்பு மகளும் தங்க மகனும் தந்த தவ புதல்வனே, தவழ்ந்து தாவி வரும் தங்கச்சிலையே, நடந்து நடந்து வரும் நந்தவனமே, மயக்கும் மந்திர புன்னகையே, குட்டி ராஜாவே கட்டி கரும்பே, நித்திலமே முத்துரதமே, ரத்தினமே எங்கள் ரட்சணே, நூறு நூறு ஆண்டுகள் வாழ்க வாழ்க. ஹலோ பிரதர், இங்கே பாருங்க. நான் ஆக்சுவலாக கேர்ள் பேபி தான் சொல்லிகிட்டே இருந்தேன். நான் வந்து பாய் தான். நீ என்னோட அப்பாவை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆஸ் ஐ எக்ஸ்பெக்டட், இட் வாஸ் மை ஃபாதர். அண்ட் ரக்ஷன் வந்து என்னமோ ஒரு கொஞ்சம் கேட்சியாக இருந்ததுனால நாங்கள் ரக்ஷன் ஒரு 4 to 5 நேம்ஸ் சஜஷனில் இருந்து, பட் எல்லாருமே சொன்னது ரக்ஷன் தான் கேட்சியாக. இவங்க கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி நான் செக் பண்ணினேன். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே, எல்லா மதருக்குமே ரொம்ப ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட். ஸோ இவங்களும் வந்து லைக் ரொம்ப வி போத் ஸோ எக்ஸைட்டட், எங்களுக்குன்னு ஒரு ஜீவன், ஸோ ஆ ஃபேமிலி அப்படின்ட்டு. It was a best experience. I think lifelong experience is the best star corner. Three to four months சொன்னாங்க. அப்படி தமிழ்ல கேட்கும் போது அந்த அவன் கிக் பண்றது தெரியும். அதெல்லாம் உண்மையிலும் பிராங்கல் சொல்லலாம், பயந்துட்டேன் ஆக்சுவலாக. ஏன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபீல் இல்லை அது. ஸோ நான் கையை ஒவ்வொரு தடவை கேக் பண்ணும்போது எடுத்துருவேன். பண்ணுறது வந்து இட்ஸ் ஸோ லைக் அவன் ரொம்ப மிராக்கிள் சைல்டு மாதிரி எல்லாமே வந்து எக்ஸ்ட்ராடினரியாகவே பிஹேவ் பண்ணுவான். லைக் நம்ம ஒன் சொல்லி கொடுத்தா ரொம்ப அப்சர்வ் பண்ணிப்பான். அண்ட் எல்லாமே வந்து பெஸ்ட்டாக கொடுப்பான் அவனும் எங்களுக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டு பேருமே இல்லை, ஆக்சுவலி அம்மா அம்மா கூட தான் ரொம்ப அட்டாச்சு. அவனுக்கு அம்மா அப்பாவை தான், அம்மா அம்மா கூட ரொம்ப க்ளோஸாக இருப்பான். இல்லைன்னா ஹீ இஸ் லைக் மேனேஜபிள் கிட் தான். ரெண்டு பேர் கூடயுமே வந்து அப்பா இருக்க டைம் அப்பா கூட, அம்மா இருக்க டைம் அம்மா கூட. லைட் ஆல் இஸ் விஷஸ் கம் ட்ரூ வென் க்ளோஸ் அப். We'll try to give our best throughout his life. அதனால் அதோட ஸ்டார்டிங் தான் இது. ஸோ எங்களால் முடிஞ்ச அளவு பெஸ்ட்டாக அவனுக்கு கொடுத்துருக்கோம், இனிமேல் கொடுப்போம்னு நினைக்கிறேன். லெட் காட் பிளெஸ் யூ.